அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எழுத்தில் இருப்பது அனைத்தும் சத்தியங்கள் அல்ல இன்றைய வேத நூல்களும் கலப்படமானதுதான் பூர்வீக குடி இந்துக்களை தமிழர் ஆகிய இந்துக்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் மதம் சிவனுக்கு எதிராக தான் இத்தனை மதங்களும் உருவாக்கப்பட்டுள்ளனர் சைவம் வைணம் அனைத்தும் அடங்கும் அப்புறம் மற்றொரு விஷயம் இந்த லொக்கேஷனை கொஞ்சம் பாருங்க மேலே இருக்கிறது உண்மையான நிலவு நம்ம கைக்குள்ளே அடைக்கலாம் அல்லது மறைச்சிடலாம் நிலவவே நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது உண்மை தான் ஆனால் இது சத்தியம் இல்லை சத்தியம்ன்றது உண்மையுடைய முழு தொகுப்பு உண்மை அப்படின்றது சத்தியத்தில் இருக்கிற ஒரே ஒரு தொகுப்பு இந்த நிலவை நான் மறைச்சது உண்மைதான் ஆனால் அது சத்தியம் இல்லை வேதமும் இது போல் கதைகள் தான் நிறைய எழுதி அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க உள்ளோம் ஒவ்வொரு யுகத்திலும் அந்த சிவனால் கொடுக்கப்பட்ட மறை மறை என்று சொல்வதை விட மக்களுக்கு வழங்கப்பட்ட அறநெறிகள் அது மறைக்க வைக்கப்படுகிறது அது மறைத்து வைக்கப்படுகிறது யாரால் அறக்கிறரால் அந்த வேதத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களே அதை ஒரு காலகட்டத்தில் மறைத்தும் வைத்து விடுகிறார்கள் அதுபோல் இந்த யுகத்தில் ஏற்பட்ட சிக்கல் என்னவென்றால் அந்த ஒரே ஒரு மறையை அனைத்து மத நூல்களிலும் மறைத்து எழுதி விட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற அனைத்து மத நூல்களும் இஸ்லாம் கிறித்துவம் புத்தம் சமணம் அனைத்து வேத நூல்களிலும் இந்த சத்திய வார்த்தையில் இருக்கும் சில பகுதியின் உண்மைகளை அனைத்தும் எழுதி கொண்டார்கள் அதனால் யாருனாலும் பூர்ணத்துவமான சத்திய நிலையை அடைய இயலாது இந்த அரக்க கூட்டங்கள் இவ்வாறு செய்து வைத்தது மூலமாக வேதத்தை ரகசியமாக்கி விட்டார்கள் இந்த வேதத்தை மீட்டெடுப்பது என்பது அனைத்து வேத நூல்களிலும் உள்ள சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் மீட்டெடுக்க முடியும் வாங்க விஷயத்தை தெளிவாக நம்ம பார்க்கலாம் வேதத்தை கொண்டு வேத எழுத்துக்களை கொண்டு இதுதான் கடவுள் என்று யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அது எதுவுமே நம்மளுடைய சிவனுக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயம் சிவ தத்துவத்தின்படி குலசாமி வழிபாடு ஒன்றே சிறந்தது குலசாமி வழிபாடை தவிர வேறு எதுவுமே மெய்யல்ல இந்த மதங்கள் தான் முதல் கார்ப்பரேட் கம்பெனியாகும் மதங்கள் என்பது மனிதனை முட்டாளாக்கவும் அவனை அடிமையாக்குவதும் அவனுக்கு என்ற சுய சிந்தனை இல்லாமலாக்குவதும் அவனுக்கு என்ற ஒரு மூளையே தேவையில்லை எந்த மதத்தை பின்பற்றவராகட்டும் கிறித்துவ மதமோ அல்லது பௌத்த மதமோ அல்லது இஸ்லாமியர்களோ அவர்களுக்கு சுயமாக மூளை இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த மத வேதத்தின் வாயிலாக தான் அவர்கள் எதையும் பார்க்க வேண்டும் எதையும் பேச வேண்டும் சுயமாக கருத்தும் கூற இயலாது இதுதான் அந்த மதத்தின் தத்துவம் நடப்பதை அனைத்தும் அமைதியாக கடவுள் நம்மளுக்கு தருவார் என்று மௌனித்து கொள்ள வேண்டும் மனிதன் என்ற பண்பை இழந்து வாழும் ஒரு சுழல்தான் இந்த மதத்துக்கு உண்டாகிறது ஞானம் என்பது அந்த மதத்தில் அறவே இல்லை எந்த மதத்திலும் ஞானம் என்பது கிடையாது சிவனை அடையும் ஒரு வழிபாடும் எந்த மதத்திலும் கிடையாது அனைத்து மதங்களும் சிவ தத்துவங்களுக்கு எதிராக தான் உள்ளது இதில் நீங்கள் சொல்லலாம் கிறிஸ்துவம் என்பது வேறு இஸ்லாம் என்பது வேறு இந்து மதத்தில் பார்த்தோம்னா ரெண்டு மதம் இருக்குது ஒன்று சைவம் ஒன்று வைணம் அப்படின்வீங்க இது எல்லாமே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க எல்லா மதங்களும் ஒரே ஒரு நபர்களால் தான் எழுதப்பட்டது அவர்கள்தான் யூதர்கள் அனைத்து மத நூல்களும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற கிறித்தவமாகட்டும் இஸ்லாமியாகட்டும் அல்லது சைவம் வைணம் இந்து மதங்கள் ரிக்வேதம் வேதம் எந்த வேதமாகட்டும் எழுதிய நபர்கள் ஒருவர் தான் ஒரே ஒரு மறையை பல மதங்களில் அவங்க எழுதி வச்சுட்டாங்க ஒவ்வொரு மதத்துலேயும் பத்து சதவீதம் சத்தியங்கள் அடங்கி உள்ளது ஆனால் அதில் எண்பது சதவீதம் உண்மை அடங்கி உள்ளது பாக்கி பத்து சதவீதம் பொய்கள் அடங்கி உள்ளது தொண்ணூத்தொம்பது சதவீத உண்மையில் ஒரு பொய் கலந்தாலும் அனைத்தும் பொய் தான் அது என்ன சத்தியம் பத்து சதவீதம் உண்மை எண்பது சதவீதம் சத்தியம் என்றால் என்ன முதலில் சத்தியம் என்பது உண்மைகளின் அனைத்து தொகுப்பும் கொண்டது ஒரு சத்தியம் சத்தியம் என்பது பூர்ணத்துவமானது உண்மை என்றால் சத்தியத்தில் உள்ள ஒரு வரிகள் கொண்டது உண்மையைக் கொண்டு அனைத்து சத்தியங்களையும் அளிக்கலாம் ஏனென்றால் யானைக்கு தும்பிக்கை உள்ளது என்பது உண்மை அதே யானைக்கு தந்தம் இருக்குது என்பது உண்மை ஆனால் வேத புத்தகத்தில் யானைக்கு தும்பிக்கை உள்ளது தான் எழுதியிருப்பாங்க ஆனால் மற்ற ஒருவரோ இல்லை அதுக்கு தந்தம் இருக்கு என்று சண்டை போடுவாங்க அதுக்கு தந்தம் இல்லை அப்படின்னு நிரூபிக்க அந்த வேத புத்தகத்தில் வேற வசனங்கள் இருக்காது இது தான் ஒவ்வொரு வேதத்துலேயும் அந்த யானையை குறித்து ஒவ்வொரு செய்தி மட்டும் இருக்குது யானைக்கு இருவெளி இருக்கிறது யானைக்கு வால் இருக்கிறது யானையின் பலம் இப்படி இருக்கிறது அப்படின்ட்டு யானை குறித்தின ஒரு நூறு பண்புகள் யானையின் நிறம் கருப்பு இது போல் யானையை குறித்தின அனைத்து உண்மைகளும் கொண்டது ஒரு சத்தியம் ஆனால் வேதமானது யானை குறித்தின ஒரு ஒரு சில உண்மைகளை ஒரு ரெண்டு மூணு உண்மைகளை ஒவ்வொரு வேதமும் எழுதியுள்ளது ஆனால் அனைத்து வேதத்தையும் ஒன்றெடுத்து பார்த்தால் அந்த முழு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் யானைக்கு நூறு பண்புகள் இருக்குது என்று ஆனால் இன்று உள்ள மத குழப்பவாதிகளோ அவர்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்க யானைக்கு தந்தமும் வாழும் மட்டும் தான் இருக்கிறது வேற எதுவுமே இல்லை என்று நம்மளோடு வாதம் செய்கிறார்கள் நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா வேதத்திலையும் எடுத்து வைத்து அதிலிருக்கும் பொதுவான சத்தியங்களை எடுப்போம் என்பதை நம்மளுடைய இறுதி வாதமாக இருக்கிறது போல சத்தியங்களை அனைத்தும் உதிரியலாக்கப்பட்டு எழுதப்பட்டதான் இந்த வேதங்கள் இந்த உண்மையை கொண்டு நாம் எதை இந்த உண்மையை கொண்டு நம்மால் சத்தியத்தை மீட்டெடுக்க முடியாது இதை வைத்து சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் அனைத்து மத நூல்களும் ஒரே ஒரு இறைவனை தான் கூறுகிறது ஒரே ஒரு ஆண்டவனை தான் கூறுகிறது ஒரே ஒரு கடவுளை தான் கூறுகிறது கடவுள் என்ற சொல் சிவனுக்கு எதிரான ஒரு சொல் கடவுள் என்ற தத்துவம் இந்துக்களிடையே கிடையாது தமிழருக்கும் சொந்தமில்லை கடவுள் என்ற சொல் அறவே தமிழ்நாட்டுக்கு சொந்தமில்லாத ஒரு சொல் நாம் வழிபடுவது என்பது குலதெய்வ வழிபாடு அதன் பேர் தெய்வம் அல்லது சாமி குலக்கடவுள் என்று யாரும் கூற மாட்டார்கள் கடவுள் என்பவன் கடவுள் என்பவன் சொர்க்கத்துக்கும் செல்லாமல் நரகத்துக்கும் செல்லாமல் மூன்றாவது நிலையில் கடந்து சென்று வாழ்வது தான் கடவுள் அதை திரிசங்க நிலை என்றும் கூறலாம் இஸ்லாமும் கிறிஸ்துவும் ரெண்டும் வேறானதல்ல இரண்டும் ஒன்று தான் அப்படின்றத ஒரு சில ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம் அடுத்த காணொலியில் நான் இந்த காணொலியில் ஒன்று தான் சொல்கிறேன் எழுத்து எங்களுக்கு தேவையில்லை சத்தியங்களை மீட்டெடுப்பதுக்கு எங்களுடைய முன்னோருடைய சொல்லே போதுமானது நாங்கள் குல தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு இந்து எங்களுடைய கான்ஸ்டியூஷன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் சிறு தெய்வ வழிபாட்டு உடையவர்கள்களுக்கு பிற மனிதர்களால் எழுத்தால் இதுதான் கடவுள் என்று அடையாளம் காட்டப்பட்டது எங்களுக்கு தேவையில்லை எங்கள் முன்னோர்களால் என்னுடைய சொந்த அப்பாவால் எனக்கு இதுதான் தெய்வம் என்று காட்டப்பட்டதே என்னது சத்தியமாகும் இது என்னோட குலசாமி மட்டும் நான் சொல்ல அவங்கவுங்களுக்கு அவங்க குலசாமி தான் சத்தியமாகும் தான் இந்த காணொலியோடைய ஒரு மைய நோக்கமேவும் மேலும் சத்தியத்தை மீட்டெடுப்போம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி ும்பராதின் பட்டறுத்து எட்டு